ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் சந்தோஷ். நான் வந்து இன்னைக்கு இந்த வே ப்ரோட்டீனோட டூப்ளிகேஷன்ல இருந்து நீங்க வந்து எப்படி தப்பிக்கலாம்னு சொல்ல போறேன். ஏன்னா இப்ப ரீசெண்டா என்னாச்சுன்னா, என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஜிம்முக்கு போயிட்டு இருந்தான். ஸோ அவனோட ஜிம் கோச்சர் என்ன பண்ணாங்கன்னா, அவனுக்கு வந்து வே ப்ரோட்டீன் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவனும் ஸ்டார்டிங் பிகினர் இல்லை. ஸோ அவனும் அமௌண்ட் எல்லாம் கொடுத்துருக்கான், 1400 வந்து அவன் பே பண்ணியிருக்கான். ஸோ அவனோட ஜிம் கோச்சர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவனுக்கு வந்து வே ப்ரோட்டீன் பேர்ல வந்து ஒரு டப்பா கொடுத்துருக்காங்க. ஸோ அவனும் அதை ஒரு 3-4 days கன்சியூம் பண்ணியிருக்கான். இந்த விஷயம் வந்து அப்புறமா எனக்கு வந்து அவன் சொன்னான். ஸோ நான் அதுக்கப்புறமா செக் பண்ணி பார்த்தா அது வந்து டூப்ளிகேட்னு தெரியுந்துச்சு. ஸோ பாவம் அவனோட அமௌண்ட்டும் வேஸ்ட் ஆச்சு, அது டூப்ளிகேட்னு தெரிய வந்துச்சு. அப்புறமா அவனோட ஜிம் கோச்சர் கிட்ட கேட்டா, இல்லை இது ஒரிஜினல் அப்படின்னு அவங்க சொல்லி ஏமாத்திருக்காங்க. ஸோ பாவம் அவனுக்கு அந்த அமௌண்ட்டும் திருப்பி வரல. இப்போ அவன் அதை கன்சியூம் பண்ணிட்டுல அவன் சும்மா அதை வேஸ்டா தூக்கி போட்டுட்டான். ஸோ அந்த மாதிரி இப்பயும் நிறைய பேருக்கு ஆயிட்டு இருக்கு, நிறைய பேர் ஏமாந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனாலதான் இதுல இருந்து நீங்க வந்து எப்படி தப்பிக்கலாம், இந்த மாதிரி ரொம்ப ஆயிட்டு இருக்கு. ஸோ நீங்க வந்து அதுல இருந்து எப்படி என்னென்ன பண்ணி நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும், எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்டுன்ட்டு நீங்க நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஸோ இதுக்கு முன்னாடியே நான் வே ப்ரோட்டீன் என்னன்னு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்றேன், நீங்க போய் அதை செக் பண்ணுங்க. அதுல வந்து நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வே ப்ரோட்டீன் என்ன, அதை வந்து எப்படி மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க நம்ம இப்போ மெயின் டாபிக் உள்ள போலாம். ஸோ நீங்க எப்பவுமே ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு வே ப்ரோட்டீன் வாங்கினா, நீங்க ஃபர்ஸ்ட் அது எங்க வாங்குறீங்கன்னு ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கணும். இப்போ நார்மலாக இப்போ நீங்க ஷாப்ல வாங்குறீங்கன்னா, அது இந்த ஷாப்ல வந்து அந்த வே ப்ரோட்டீன் செல் பண்ணுறதுக்கான வந்து ஒரு அத்தாரிட்டி மாதிரி ஒரு சர்டிபிகேட் மாதிரி இருக்கும் அவங்க கிட்ட. ஸோ நீங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் வந்து நீங்க செக் பண்ணணும் அவங்க கிட்ட வந்து அது இருக்கா, அவங்க வந்து அதோட ஒரிஜினல் செல்லரானிட்டு. அதே மாதிரி நீங்க வாங்கும் போது நீங்க என்ன பண்ணணும்னா, பில்ல வந்து மெயினா மறக்காம வாங்கணும். ஸோ என்னோட ஃப்ரெண்ட் இதுல என்ன தப்பு பண்ணா, அந்த ஜிம் கோச்சர் கிட்ட வந்து பில் வாங்க மறந்துட்டான். ஸோ இப்போ அதனாலதான் அவனுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்கு. அவன் எதனா பில் வாங்கியிருந்தானா, அவன் கன்ஃபார்மா போய் அந்த ஜிம் கோச்சரை வந்து கேட்டிருக்கலாம். பட் அவன் பில் வாங்கல. ஸோ எதனா ஃபியூச்சர்ல அவன் ப்ராப்ளம் பண்ணணும்னு நினைச்சாலும் அந்த கோச்சர் இவன் என்கிட்ட வாங்கலன்னு சொன்னனாவே வேலை முடிஞ்சிச்சு. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, நெக்ஸ்ட் டைம் ஷாப்ல வாங்கும் போது பில் வந்து நீங்க மறக்காம வாங்கணும். அதே மாதிரி நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றதா இருந்தாலும் நீங்க வந்து அது வந்து ஒரு ஜென்யூன் வெப்சைட்டான்னு பார்த்துதான் வாங்கணும். ஏன்னா அந்த வெப்சைட் வந்து நீங்க எதுன்னு தெரியாம வாங்கிட்டீங்கன்னா அதோட ரிட்டர்ன் பாலிசி அதெல்லாம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து பார்த்து வாங்கணும். ஸோ இது வந்து நார்மலா இது வந்து நான் வந்து அமேசான்ல வாங்கினேன். ஸோ நீங்க அந்த மாதிரி நீங்க வேற இதுல கூட வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க ஆன்லைன்ல வாங்கும்போது அது வந்து பேக்கேஜ் ஆகி வரும். ஸோ அந்த பேக்கேஜ் ஆகி வரும்போது நீங்க என்ன பண்ணணும்னா, அதை வந்து அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எதனா ஒரு கேமரா வச்சுட்டு ஓபன் பண்ணணும். நீங்க கேமரா இல்ல போன் எதனா ஒன்று ஆன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து ஓபன் பண்ணணும். ஸோ அப்போ ஓபன் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் எதனா டிஃபெக்ட் ஆகி இல்ல எதனா சீல் ஓபன் ஆயிடுச்சுன்னா நீங்க வந்து அந்த ரெக்கார்டு இருக்கும் உங்ககிட்ட. ஸோ நீங்க வந்து அந்த ரெக்கார்டை வச்சு நீங்க வந்து வேற ரிட்டர்ன் வாங்கலாம், இல்ல வேற இதுக்கு பதில் அமௌண்ட் ரிட்டர்ன் வாங்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து லாஸ் ஆகாது. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆன்லைன்ல வாங்கும்போது நீங்க என்ன பண்ணணும்னா, கேமரா வச்சுட்டு ஓபன் பண்ணி அதை செக் பண்ணணும். ஸோ நீங்க செக் பண்ணவொடனே ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை ஓப்பன் எல்லாம் பண்ணிடுவாங்க. அவன் எல்லாம் டப்பா இருக்கும், அது எடுத்தவொடனே என்ன பண்ணிடுவாங்க, அதை ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க அதை பண்ண போகக்கூடாது. ஸோ நீங்க வந்து எடுத்தவொடனே அதை ஓப்பன் பண்ண போகக்கூடாது. நீங்க ஃபர்ஸ்ட் அந்த பாக்ஸ்குள்ள வந்து பில்லும் இருக்கான்னு கூடன்னு பார்க்கணும். ஸோ அந்த பில்லெல்லாம் இருந்தப்படி இருக்கு. அதுக்கப்புறமா இந்த என்ன பண்ணணும்னா, நார்மலாக இந்த மாதிரி ஒரு ப்ரோட்டீன் டப்பா உங்களுக்கு அதுக்குள்ள இருக்கும். ஸோ அதுல வந்து இந்த FSSAI இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இந்த FSSAI உங்களுக்கு என்னன்னு டவுட் இருக்கும். ஸோ இந்த FSSAI ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இது வந்து ஒரு நம்ம வந்து ஒரு அத்தாரிட்டி ப்ரொவைட் பண்ணோம், இது வந்து இது வந்து ஒரிஜினல்னுட்டு. ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இது இருக்கான்னு நீங்க செக் பண்ணணும். அதுக்கப்புறமா ப்ராப்பர் ஒரு அட்ரஸ் மென்ஷன் இருக்கான்னு நீங்க செக் பண்ணணும். அதுக்கப்புறமா இங்க வந்து பேட்ச் நம்பர். ஸோ இங்க பாருங்க, நான் டீட்டெயிலா காமிக்கிறேன். ஸோ இந்த பேட்ச் நம்பர்லாம் கிளீனாக ப்ரொவைடா இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறமா நார்மலாக இந்த மாதிரி பாட்டம்ல அந்த கம்பெனி பேர் இருக்கான்னு நீங்க செக் பண்ணணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, ஒரு வே ப்ரோட்டீன்ல வந்து ஹோலோகிராம் ஸ்டிக்கர் இருக்கும். ஸோ அந்த ஹோலோகிராம் ஸ்டிக்கர் இருக்கான்னு நீங்க பார்க்கணும். அதுக்கப்புறமா அது இந்த மாதிரி நார்மலாக அதுக்கு வந்து ஒரு அத்தன்டிகேஷன் கோடுன்னு ப்ரொவைட் பண்ணுவாங்க வே ப்ரோட்டீனுக்கு. ஸோ நீங்க வந்து அந்த அத்தன்டிகேஷன் கோடை நீங்க என்ன பண்ணணும்னா, மொபைல் நம்பர் மூலமா நீங்க அதை வந்து ஒரு இன்னொரு நம்பருக்கு வந்து அதை SMS பண்ணணும். ஸோ அவங்க வந்து அதை வந்து வெரிஃபை பண்ணி சொல்லுவாங்க, அது வந்து ஒரிஜினலா இல்ல டூப்ளிகேட்டா அப்படின்ட்டு. ஸோ நீங்க வந்து அதை ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணணும். ஸோ பாருங்க, நார்மலா இங்க இதுலயும் கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம். ஸோ நீங்க வந்து அதை ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கணும், அது வந்து ஒரிஜினல் ப்ராடக்ட் ஆனிட்டு. அதுக்கப்புறமா நீங்க வந்து ஓபன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஓபன் பண்ணா இங்க வந்து மேல வந்து சீல் இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து அது ஓப்பனா இருந்தாலும் அப்படியே அக்செப்ட் பண்றாங்க. ஸோ நீங்க வந்து அந்த சீல் வந்து கொஞ்சம் கூட ஓப்பன் ஆயிருக்கூடாது, அது வந்து ஃபுல்லா கவர் ஆயிருக்கணும். அதே மாதிரி டைட்டா இருக்கணும் அது. ஸோ இந்த சீல் வந்து கரெக்டா இருக்கான்னு நீங்க நெக்ஸ்ட் பாக்கணும்.
அதே மாதிரி சைட்லலாம் அந்த ப்ரோட்டீன் வந்து லீக் ஆயிருக்கா அதுவும் நீங்க செக் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி எதுவும் லீக் ஆகாம அது பர்ஃபெக்டா க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணணும்னா அதை ஓபன் பண்ணி அதுக்கப்புறமா நீங்க கன்சியூம் பண்ணணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன், நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பில் பார்க்கணும், அதுக்கப்புறமா அது வந்து FSSI, அதுக்கப்புறமா ஒரு சில இதுல ஹோலோகிராம் இருக்கும், அதுக்கப்புறமா ப்ராப்பர் அட்ரஸ் இருக்கானிட்டு பார்க்கணும், அதுக்கப்புறமா அந்த மேனுஃபேக்சர் டேட்டு, அப்புறமா பேட்ச் நம்பர் இருக்கானிட்டு பார்க்கணும். அதுக்கப்புறமா இன்னொன்று என்னன்னா, நீங்க வேறங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கான்னு பார்க்கணும். நார்மலாக டூப்ளிகேட்ல தான் வந்து ஜாஸ்தி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ல வரும். ஸோ அதே மாதிரி இது பாருங்க, இதுவும் வேற கம்பெனி, இது வந்து சைனூன்ற ஒரு கம்பெனி. ஸோ இதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா நார்மலா இருங்க காமிக்கிறேன். ஸோ இங்க பாருங்க FSSI இருக்கும். ஸோ அதே மாதிரி ப்ராப்பரா ஒரு அட்ரஸ், அதே மாதிரி ஒரு பார் கோடு எல்லாமே வந்து கிளீனா மென்ஷன் ஆயிருக்கும் இந்த சைட்ல. அதே மாதிரி இதுல வந்து ஹோலோகிராம் வந்துருக்கு பாருங்க, நான் சொன்னல அந்த மாதிரி ஹோலோகிராம் எல்லாம் கிளீனா செக் பண்ணணும். இதுக்கும் வந்து இங்க மேல வந்து ஒரு அத்தன்டிகேஷன் ஸ்டிக்கர் வரும், அதை வந்து நீங்க ஒரு மொபைல் ஆப் மூலமா வெரிஃபை பண்ணணும். ஸோ இதெல்லாம் நீங்க கிளீனா பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறமா தான் நீங்க அதை வந்து ப்ராப்பரா வந்து ஓபன் பண்ண போனோம். ஸோ இன்னொன்று என்னன்னா, என் ஃப்ரெண்டுக்கு வந்து பாவம் ஒன்று ஏமாத்திருக்காங்க. அதுல வந்து என்ன டிஃபரன்ஸ் நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா, அதுல வந்து இப்ப நான் போட்டோ போறேன் நீங்க பாருங்க, ப்ராப்பரா அட்ரஸ் இருக்காது அதுல. அதே மாதிரி ஒரிஜினல்ல வந்து நார்மலா இந்த டப்பாக்குள்ள, ஸோ இப்போ பாருங்க, ஸோ இந்த டப்பாக்குள்ள வந்து ப்ரோட்டீன் இருக்கும், தெரியுதா உங்களுக்கு? ஸோ அது வந்து உள்ள வந்து ஒட்டாது. ஸோ அந்த டூப்ளிகேட்ல வந்து அந்த டப்பாக்குள்ளெல்லாம் வந்து உள்ள ஒட்டிட்டு இருக்கும். ஸோ அந்த உள்ள அந்த ஸ்கூப்லலாம் அது வந்து ஒட்டிட்டு இருக்கும் கிளீனா. ஸோ அந்த வந்து ஒட்டுறது வந்து டூப்ளிகேட் வே ப்ரோட்டீன், அது வந்து ஒட்டாது. வே ப்ரோட்டீன் வந்து எப்பவுமே அந்த டப்பாக்குள்ள வந்து ஸ்மூத்தா இருக்கும். ஸோ நீங்க இந்த ஒரு பாயிண்ட் வச்சு கூட நீங்க கண்டுபிடிக்கலாம். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, ஒரிஜினல் வே ப்ரோட்டீன் வந்து ஸ்மூத்தா மிக்ஸ் ஆகும், ஒரு மாதிரி டெக்ஸ்டர் வந்து பர்ஃபெக்டா இருக்கும். டூப்ளிகேட் வே ப்ரோட்டீன் பாத்தீங்கன்னா மேல வந்து ஒரு மாதிரி கட்டி கட்டியா மெதுகிட்டு இருக்கும், சரியா மிக்ஸ் ஆகாது, அதே மாதிரி ஒரு மாதிரி தண்ணி மாதிரி இருக்கும், கட்டியா இருக்காது. ஒரிஜினல் வே ப்ரோட்டீன் வந்து திக்கா மிக்ஸ் ஆகும். ஸோ நீங்க இதுவும் ஒரு ட்ரிக் வச்சு கண்டுபிடிக்கலாம். நான் இங்க டூப்ளிகேட் வே ப்ரோட்டீன் எல்லாம் போட்டோ போஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன், நீங்க இங்க பாருங்க. அதே மாதிரி நான் ஃபர்ஸ்டே உங்களை வந்து பில் எதுக்கு சொல்லி பார்க்க சொல்றேன்னா, இப்ப நீங்க நார்மலா இப்போ அமேசானா இருக்கட்டும், பிளிப்கார்டா இருக்கட்டும், இல்ல நீங்க நார்மலா ஆன்லைன்ல பை பண்றீங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து பில் இருக்கும் போது இப்ப நீங்க எதனா இதை கன்சியூம் பண்றீங்க. ஸோ கன்சியூம் பண்ணி ஒரு 1 week இல்ல 2 weeks உங்களுக்கு எதனா ஒரு எஃபெக்ட் ஆச்சு. ஸோ நீங்க என்ன பண்ணலாம், நீங்க இதை வந்து லேபுக்கு வந்து அனுப்பலாம், லேப் டெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்க வந்து லேபுக்கு அனுப்பும் போது அவங்க வந்து இதை டெஸ்ட் பண்ணுவாங்க, இதுல என்ன என்ன இருக்கு, இதுல என்ன மிக்ஸ் ஆயிருக்குன்னு. ஸோ அதுல இந்த மாதிரி இதுல எதனா ஒரு ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் மிக்ஸ் ஆயிருந்துச்சுன்னா நீங்க வந்து அவங்க மேல வந்து கேஸ் போடலாம். இப்போ நார்மலா இப்போ அமேசான்காரங்க கிட்ட இருந்து நீங்க வாங்கினீங்கன்னா இதுல எதனா ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க அவங்க மேல கேஸ் போடலாம், இல்ல எதனா ரியாக்ஷன் எடுக்கலாம், இந்த மாதிரி இந்த இதுல இது இருக்குன்னு. இதை நார்மலா நீங்க ஷாப்ல வாங்கியிருந்தாலும் அவங்க மேல கேஸ் போடலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நஷ்டீடு மாதிரி உங்களுக்கு கிடைக்கும், நீங்க ஒரு தப்பிப்பீங்க இதுல இருந்து. நீங்க எல்லாம் பில் வாங்காம இருந்தீங்கன்னா அவன் நீங்க என்கிட்ட வாங்க வேலைன்னு சொல்லிட்டு அவன் வேலை முடிஞ்சிச்சு, உங்களால ஒன்றும் பண்ண முடியாது, உங்களுக்கு கவர்மெண்ட்டும் ஹெல்ப் பண்ணாது, நீங்க எதுவும் பண்ணுறதுக்காவது உங்க மேலதான் அது தப்பாகும். ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா எப்பவுமே பில் தான் உங்களுக்கு வந்து மெயின், ஏன்னா அதுதான் உங்களோட வந்து ஒரு ப்ரூஃப், நீங்க அவங்க கிட்ட இருந்து பை பண்ணிருக்கீங்கன்னுட்டு. ஸோ நீங்க எப்பவுமே வந்து பில்ல வந்து மறக்கவே மறக்காதீங்க. அவங்க கொடுக்கலனாலும் நீங்க கேட்டு வாங்கணும், பில் ஃபர்ஸ்ட் எனக்கு கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நீங்க அதை வாங்க போகாதீங்க, நீங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு வேற கடையில வாங்க போங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஜிம் ட்ரைனரெல்லாம் வந்து நீங்க எப்பவுமே நம்ப போகாதீங்க, ஏன்னா ரொம்ப ரேர். ஏன்னா ஜிம் ட்ரைனர் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் வரணும்னு தான் மெயினா பாக்குறது. ஸோ ஒரு சில ஜிம் ட்ரைனர் இருப்பாங்க நல்லவங்க, பட் நீங்க வந்து அது யார் நல்லவங்க யார் கேட்டவங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நாள் ஆகிடும். ஸோ எவ்வளோ அளவுக்கு முடியுதோ நீங்களே வாங்குங்க. நிறைய ஷாப் இருக்கு, நிறைய ஆன்லைன் ஜென்யூன் வெப்சைட்ஸ் இருக்கு. ஸோ நான் ஃபியூச்சர்ல வர வீடியோவில் வேணா உங்களுக்கு எந்தெந்த ஒரிஜினல் வெப்சைட் இருக்கு, எதாவது ஒரிஜினல் வே ப்ரோட்டீன் நீங்க பை பண்ணலான்னு கூட நான் அப்டேட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அதே மாதிரி இந்த வே ப்ரோட்டீன்ல வந்து 3 types வே ப்ரோட்டீன் இருக்கு. ஸோ இதுல வந்து நான் வாங்கியிருக்கிறது வந்து அன்ஃபிளேவர்டு கான்சென்ட்ரேட் வே ப்ரோட்டீன். இங்க பாருங்க, கான்சென்ட்ரேட் அன்ஃபிளேவர்டு வே ப்ரோட்டீன் இது. ஸோ இதுவும் அவ்வளோதான். ஸோ இது வந்து கொஞ்சம் கம்மி ரேட்டு. ஸோ ஃபிளேவர்டு வே ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா அது வந்து ஜாஸ்தி ரேட்டு. ஸோ நீங்கள் வந்து எப்பவுமே ரேட்டை வந்து நீங்கள் கரெக்டாக பார்க்கணும். ஸோ இது அன்ஃபிளேவர்டு வே ப்ரோட்டீன், அதனால எனக்கு வந்து இது கம்மி ரேட்டில் கிடச்சிச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு 1100 கிடச்சிச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா அமேசான் ஆஃபரில் எனக்கு வந்து 3000 கிடச்சிச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரேட்டை வந்து கரெக்டாக பார்க்கணும். என் ஃப்ரெண்டு என்ன பண்ணேன்னா அவங்களுக்கு அது ஏதோ சாக்லேட் ஃப்ளேவருன்னு சொல்லியிருக்காங்க, 1400. ஸோ அவன் ஏமாந்து வாங்கிட்டு இருக்கான்.
ஸோ அந்த மாதிரி ஃப்ளேவர் எல்லாம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ரேட் இருக்கும், 1500 எல்லாம் ஜாஸ்தி இருக்கும். ஸோ வந்து ஃப்ளேவரு ஸோ எடுத்து ஏமாந்து வாங்கிட்டா நீங்க வந்து எப்பவுமே அப்படி வாங்க போவாதீங்க. உங்களுக்கு கம்மி ரேட்ல கொடுக்குறான், பில் இல்லாம கொடுக்குறானால வாங்க போவாதீங்க. நீங்க ஜாஸ்தி ரேட்ல கூட கொடு, ஆனா பில்லோட கொடுன்னு நீங்க எப்பவுமே பில் சேர்த்து வாங்குங்க. அதே மாதிரி நான் ஃபியூச்சர்ல வந்து இன்னும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகிற மாதிரி வீடியோ நான் அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ நீங்க இந்த மாதிரி வீடியோ எல்லாம் நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. இதெல்லாம் நான் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ற எந்த வீடியோ உங்களுக்கு மிஸ் ஆகாது. ஸோ நான் சொன்னால இதுல 3 types இருக்குன்னு, நெக்ஸ்ட் அப்லோட் பண்ற வீடியோல வந்து நான் உங்களுக்கு இதோட 3 types என்னென்ன வே ப்ரோட்டீன், அது யார் யார் யூஸ் பண்ணலாம், எப்படி எப்படி யூஸ் பண்ணலாம்னு நான் அப்லோட் பண்றேன். ஸோ நீங்க கனெக்டடா இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனோட. ஸோ பை ஃப்ரெண்ட்ஸ்.